ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோ ஒரு சீரீஸ் ரெக்கமெண்டேஷன் வீடியோ. நம்ம சாட்டர்டே வந்து ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தோம். நிறைய பேர் வந்து அந்த சீரீஸ் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சில பேர் கண்டிப்பாக இந்த ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம நிறைய பேர் வந்து தெரிஞ்ச ஒரு சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹீஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு, பிரேக்கிங் பேடு, அப்புறம் இது டார்க், இந்த மாதிரியான சீரீஸ் தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பரவாயில்ல, அந்த சீரீஸ் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி சில சீரீஸும் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே சிலர் தான் இந்த சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீரீஸில் ஒரு 7 எபிசோட் பார்த்தோம். நிறைய சீசன்ஸ் அண்ட் நிறைய எபிசோட்ஸ் இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு 7 எபிசோட் தான் பார்த்தோம். உண்மையாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த சீரீஸ். கண்டிப்பாக பார்த்துருந்தவங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த மென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ், இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அந்த ஒரு ஜேர்னலில் படம் பார்க்குறவங்களுக்கு, அந்த ஒரு ஜேர்னல் பிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு சீரீஸ் உண்மையாலுமே அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீட்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமான ஒரு சீரீஸ்னா த மென்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். இதுல ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஒரு ட்ரூ கிரைம், நிறைய எபிசோட் வந்து உண்மையாலுமே அங்க நடந்த ஒரு கிரைமை எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரூ கிரைம்ஸா இருந்தது. சில விஷயங்கள் வந்து அவங்க சீரீஸ்க்காக மேக் பண்ண விஷயங்களா இருந்தது. பட் உண்மையாலுமே அட்டகாசமான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் தான், அதுக்கு மேல கிடையாது. 45 நிமிஷம் to 50 நிமிஷத்துக்குள்ளதான் ஒவ்வொரு எபிசோடுமே. ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு கிரைம் கேஸ் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. இப்போ சீரீஸ்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் செகண்ட் எபிசோட் இருக்கும், அந்த மாதிரி தானே போகும். ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிரைம் எடுத்து, ஸோ 45 நிமிஷத்துல அது எப்படி அந்த கிரைம், அது என்ன கிரைம்னு சொல்லி அது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, யார் அதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு 45 மினிட்ஸ்ல டோட்டலாக ஒரு எபிசோடில் வந்து ஒரு கிரைம் கேஸ் சால்வ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவிஸோ ஏதாவது பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் 45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு படம் பார்க்கணும். பட் இந்த ஒரு சீரீஸ், இந்த ஒரு மென்டலிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுமே 45 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் இந்த மென்டலிஸ்ட் எல்லா சீசனுமே எல்லா எபிசோடுமே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையா உங்களுக்கு இன்புட்ஸ் நிறையா கிடைக்கும். எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க கூட இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மென்டலிஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக தருங்கிறத நான் ஷியூரா சொல்வேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சீரீஸ் தான் மென்டலிஸ்ட் சீரீஸ். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லா எபிசோடும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சூப்பரான ஒரு சீரீஸ். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம த மென்டலிஸ்ட் சீரீஸ் வந்து பாருங்கள். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டுமே வச்சு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் வரைக்குமே. ஸோ அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு காலையில் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது காப்பிரைட் கிளைம் இஷ்யூஸ்னால அந்த வீடியோ வந்து என்னால் மட்டும்தான் பார்க்க முடியும், வியூவர்ஸால் பார்க்க முடியாது. ஸோ என்னால் மட்டும்தான் பார்க்க முடியும், மித்தவங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து பிளாக் ஆயிருச்சு. ஸோ காப்பிரைட் கிளைம் தான், ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் அந்த வீடியோ பிளாக் ஆனதுனால யாருமே பார்க்க முடியாது. ஸோ அந்த வீடியோ நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்சால், ஏன்னா அது வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணியிருந்தோம்னா அந்த வீடியோ வந்து ஸ்லோமோ பண்ணி அப்படியே அந்த சீரீஸ் ஃபுல்லாமே ஸ்லோமோ பண்ணி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம முடிஞ்சால் அதை வீடியோவை கட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வச்சு எதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன் காப்பிரைட் கிளைம் ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால தான் நேற்று வீடியோ வரல. ஆக்சுவலாக நேற்று ரெடி பண்ண வீடியோ தான் நேற்று நைட்டே போஸ்ட் பண்ணலான்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரைக்கும் ஆயிடுச்சு அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு. ஸோ மார்னிங் போஸ்ட் பண்ணேன், அது காப்பிரைட் கிளைம்னால இன்றைக்கி காலையில் அது டெலீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மென்டலிஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக பாருங்கள். அமேசான் பிரைமில் வந்து அந்த மென்டலிஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டு, த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்டேட், நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு அப்டேட் என்னென்னா மாஸ்டர் ஹிடன் டீட்டெயில்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் பற்றின ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 3 பார்ட் போட்டோம். ஸோ அதில் எல்லாமே தெரியல தெரியவாக நம்ம சொல்லியாச்சு. ஸோ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டாங்க, அது எல்லாமே பார்த்தேன். கிட்டத்தட்ட நம்ம சொன்னது அப்படியே சிங்க் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம டீசர் வச்சு பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸே வந்து இப்போ தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே அவங்களும் சொல்லிட்டாங்க, நம்மளுமே எல்லாம் சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அமேசான் பிரைமில் வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் போடுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம எல்லா சேனல் வீடியோஸும் பார்த்து நம்மளோட ஆல்ரெடி நம்ம கெஸ்ட் பண்ணது ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி, ஸோ அதில் இல்லாத அளவுக்கு வேற என்ன படத்தில் இருக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ், யாருமே சொல்லாத விஷயங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அதுவுமே வந்து எந்த மாதிரி மேக் பண்ணியிருந்தேன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவை ஸ்லோ மோஷன் பண்ணி அப்படி தான் மேக் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதுவுமே காப்பிரைட் இஷ்யூ ஆயிடுமோனு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாளைக்கு போஸ்ட் பண்ண வச்சிருந்தேன். பட் இப்போ வந்து இப்போ காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரி ஆச்சு இல்லையா மென்டலிஸ்ட் சீரீஸ்க்கு. ஸோ அதனால அதை நம்ம ஃபுல்லாமே வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணோம் அந்த ஒரு வீடியோவை. அந்த வீடியோவை தூக்கிட்டு ஃபோட்டோஸாக வச்சு நான் மறுபடியும் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோவுமே சீக்கிரமே முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அது என்றைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னா,
மாஸ்டர் படம் ஜனவரி 13 ரிலீஸ் ஆச்சு. மார்ச் 3 வந்துச்சுன்னா மாஸ்டர் படத்தோட 50th டே செலிப்ரேஷன். ஸோ மாஸ்டர் படத்தோட 50th டே செலிப்ரேஷனா மார்ச் 3 அன்னைக்கு நம்ம அந்த ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ஒரு மாஸ்டர் படம்ங்கிறது நம்ம சேனலுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு மாஸ்டர் படத்தோட டீசர்னால தான் நம்ம சேனலே வந்து எவ்வளோ பெரிய தூரத்துக்கு ரீச் ஆச்சு உங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஸோ அதனால மாஸ்டர் படத்தோட 50th டே ஸ்பெஷலாக நம்ம அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் மாஸ்டர் படம் எந்த அளவுக்கு நமக்கும் நம்ம சேனலுக்குமே வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸோ அந்த மாதிரி அந்த மார்ச் 3 50th டேவும் ரொம்ப க்ளோஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா மார்ச் 3 தான் வந்து மாஸ்டர் படத்தோட 50th டே அண்ட் அன்னைக்கு தான் நம்மளோட பர்த்டே. ஸோ அதனால மார்ச் 3:33 PM அப்போ மாஸ்டர் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுப்பா. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதான் இன்னைக்கான வீடியோ. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் அண்டில் தென் டேக் கேர்.